ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோயனோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் இறால் குழம்பு. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம். அதில் 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு, வெங்காயம் 2 நறுக்கியது சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கூடவே கருவேப்பிலை நல்லா வதக்கி விடுங்க. தோலோடு நசுக்கின பூண்டு, நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. கூடவே தாளிப்பு வடகம் 1 டீஸ்பூன் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் தக்காளி 1 தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம புடிகரணியை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இறாலும் தோல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. 100 கிராம் இறால் இதில் சேர்த்துக்கலாம். இந்த புடிகரணை சேர்த்து நம்ம குழம்பு வச்சோன்னா இறால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புடிகரணை வேக வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் புளி, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. 1 லெமன் சைஸ் அளவு புளி இதில் நான் கரைச்சி விட்டுருக்கேன். புடிகரணை சாப்பிட்டா இந்த சூடு பிரச்சனையெல்லாம் இருக்காது. அதனால் அடிக்கடி புடிகரணை சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது. இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு வச்சிடலாம். மிளகாய் வெடிப்பு போகிற வரைக்கும் நல்லா 1-2 கொதி 10 நிமிஷத்துக்கு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த புடிகரணியை தோல் சீவி உரித்து வச்சதை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதி வரட்டும். மூடி வச்சுருங்க. இறால் குழம்பு சாதத்து கூடயும் சாப்பிட்லாம், டிஃபன் கூடயும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ரொம்ப திக்கும் இல்லாமல் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டேஜில் இறக்கிக்கோங்க. இது கரெக்டான ஸ்டேஜு. நம்ம சாதத்து கூட சாப்பிட்லாம். இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.